फ्रेंड्स वेलकम टू कविन मीडिया இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பாஸ்கெட் ஒன்னு தான் நாம பார்க்க போறோம் கீழ பேஸ் வந்து நம்ம நார்மலா போ நார்மலா கூடைக்கு போறோம்ல அதே மாதிரி பேஸ் தான் நம்ம நார்மல் தான் இது அடி பேஸ் வந்து நம்ம நார்மல் மேல வந்து கிராஸ் கட்ல வரும் இது வந்து நம்ம 4 4 ஆ நம்ம டிவைட் பண்ணி நம்ம போடுறது ரன்னிங் வேர் வச்சு தான் நம்ம 4 4 ஆ டிவைட் பண்ணி நம்ம போடணும் அதுக்கு அப்புறமா ரன்னிங் வேர் இல்லாம மேல நம்ம கிராஸ் கட்ல வளந்து வரும் பாருங்க நான் green கலர்ல எடுத்துர்க்கேன் பாக்குறதுக்கு வீடியோல பார்க்கிறது ப்ளூ கலர் மாதிரி இருக்கும் இது ஒரு லைட் கிரீன் மாதிரி இருக்குது லைட் கிரீன் மாதிரி இதல வந்து கரெக்ட்டா 1.5 கட்ட ஆயிச்சு இதுக்கு பேஸ் போடுறதுக்கு நம்ம வயரை கட் பண்ணி நம்ம பேஸ் போடுறதுக்கு மட்டும் கரெக்ட்டா 1.5 ரோல் ஆயிச்சு இது வந்து மெஷர்மென்ட் வந்து 8 அடியில 24 வயர் நம்ம கட் பண்ணிக்கணும் நாம நார்மலா பேஸ் கேப்டி நம்ம ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி ரன்னிங் வயர் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணும் பேஸ் வந்து 12 லைன் நான் போட்டுர்க்கேன் 24 வயர் நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு பேஸ் வந்து நான் 12 லைன் நான் போட்டுர்க்கேன் ஏனா நம்ம 4 4 ஆ டிவைட் பண்ணி நம்ம போறதனால கரெக்ட்டா 12 வர்ச கரெக்ட்டா இருக்கும் இப்போ இதுக்கு வந்து ना पिंक कलर எடுத்துர்க்கேன் பார்டர் வர மாதிரி குடுக்கிறதுக்கு நான் பிங்க் கலர் எடுத்துர்க்கேன் பாருங்க இது மாதிரி நடுவுல ஹோல்ஸ் போட்டுக்கங்க ஹோல்ஸ் போட்டு நடுவுல உள்ள இருக்க வயரை இந்த மாதிரி பார்த்து பாருங்க உள்ள வந்து இந்த வயர் எடுத்துக்கங்க நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா வயர் வந்து நமக்கு சிக்கல் இல்லாம வரும் அதனால இந்த மாதிரி கட் பண்ணி நடுவுல ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி உள்ள வயர் இருந்து நம்ம மேல் இந்த பக்கம் வயர் எடுக்காம உள்ள வயர் நம்ம எடுத்து இந்த மாதிரி வந்தோம்னா சிக்கல் இல்லாம இருக்கும் இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்றது நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க இந்த சைடுல விட்டுக்கோம் பாத்தீங்களா இந்த வயர் எடுத்து நம்ம மெஷர்மென்ட் எடுத்துக்கலாம் मेसरमेंट எடுத்து நம்ம இப்பயும் போற மாதிரி பேசிக் நட் தான் நம்ம விட்டு பின்றதனால கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க இப்போ இந்த நாலு நாட்ல நம்ம போடணும் फर्स्ट और नाटे पटो इन मूण नाटे अड़नों रन्िंग वेरे मड़े की अब मड़ मड़चिड़ मड़े पक वयर इतनी सुटे एपयपोल लूप नहीं रोम ईसिया मेतड सीकर नाम पटरल इन नम्बर रेटे पड़नों இந்த ஒரு ரவுண்டுக்கு மட்டும் நம்ம ரன்னிங் வயர் வச்சு நாலு நாலா டிவைட் பண்ணி நம்ம போடணும் அதுக்கு அப்புறமா மேல வந்து நம்ம கிராஸ் கட்ல தான் போட போறோம் ரன்னிங் வயர் நமக்கு தேவையில்லை இப்போ நம்ம 4 நாட் நம்ம போட்டோம் பாருங்க இப்போ இந்த மெஷர்மென்ட் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நாம 4 நாட் போட்டோம் அடுத்து வந்து 1 2 3 4 இந்த 4 நாட்க்கு நம்ம போடணும் பாருங்க இதே மெஷர்மென்ட் நம்ம எடுத்துக்கலாம் எந்த வயர் வேணாலும் நம்ம மெஷர்மென்ட் எடுத்துக்கலாம் இந்த வயர் பாருங்க நம்ம கட் பண்ணி விட்ட வயரை எடுத்துக்கலாம் இல்ல இந்த வயர் கூட எடுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இதேமேதா ஒரு ரவுண்ட் ஃபுல்லா நம்ம அப்படி தான் போடணும் இப்போ நம்ம இதே மாதிரியே போட்டுட்டு வரணும் நம்ம நாலு நாலா டிவைட் பண்ணி நம்ம போட்டா மட்டும் தான் மேல அந்த மாதிரி கிராஸ் கட்ல நம்ம போட்டு வரலாம் இது வந்து நமக்கு பார்டர் மாதிரி வரும் மேல
இப்போ பார்டர் வர பார்டர் வர்றதுக்காக தான் நம்ம பாருங்க இப்போ மூணு நாட் நம்ம போட்டோம் இப்போ நானாவது நாட் போட போறோம் இப்போ இதுவும் நம்ம போட்டோம் இப்போ வயர மெஷர்மென்ட் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து அதே மாதிரி இந்த நாலு நாட் நம்ம போடணும் நல்லா நீங்க போடும்போது வயரை நல்லா இழுத்து நல்லா டைட்டா போட்டுக்கங்க அதே மாதிரி நம்ம ரன்னிங் வயரை வச்சு போடும்போது இந்த வயர் இந்த நாட் இருக்கு பாத்தீங்களா அந்த நாட்டோட வயரை நல்லா இழுத்துட்டு அதுக்கு அப்புறமா நீங்க நாட் போடுங்க இல்லனா லூஸ் ஆயிடும் பார்க்கிறதுக்கு கூட நல்லா இருக்காது இப்போ இதே மாதிரி தான் நம்ம சுத்தியும் நம்ம ஒரு ரவுண்ட் நம்ம போட்டு வரணும் இப்போ நம்ம போட்டோம் இப்போ அடுத்து வந்து நம்ம மெஷர்மென்ட் எடுத்து வயரை நம்ம கட் பண்ணிரலாம் இதெல்லாம் எந்த வயர் வேணா இந்த வயர கூட பக்கத்து நாட் வயரையும் எடுத்துக்கலாம் இந்த வயரையும் நாம எடுத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல எல்லாம் ஒரு அளவு தான் போட்டாச்சு பாருங்க இந்த சைடு ஃபுல்லா நமக்கு ஆறு இருந்து வரும் நமக்கு இப்போ 4 4 ஆ நம்ம டிவைட் பண்ணி போட்டோம்னா ஆறு நாட் வர்ற மாதிரி வரும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு போட்டிருக்கோம் இப்போ இந்த ஒரு நாலு நாலு இப்போ இந்த ஒரு நாலு அஞ்சு இந்த பக்கம் ஒரு நாலு ஆறு வரும் இந்த சைடில் வந்து நமக்கு மூணு வரும் இப்போ அடுத்த அதே மாதிரியே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பின்ன ஆரம்பிச்சிடலாம் நம்ம எப்பயுமே நம்ம நாட் போடும்போது நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க மொத்தம் வந்து இதேமாரி 4 4 நம்ம டிவைட் பண்ணி போட்டோம்னா மொத்தம் 18 வரும் பாருங்க இந்த சைடு வந்து 6 வரும் இந்த சைடில் 3 அதேமாரி இந்த சைடில் 3 இந்த சைடில் 6 இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க இதே மாதிரியே நம்ம இந்த ஒரு ரவுண்ட் ஃபுல்லாவே நம்ம போட்டுட்டு வரலாம் இப்போ நம்ம ரன்னிங் வயர் வச்சு 4 4 ஆ டிவைட் பண்ணி நம்ம போட்டு வந்துட்டோம் பாருங்க ஃபுல்லாவே ஒரு ரவுண்ட் ஃபுல்லா நம்ம போட்டுட்டு வந்துட்டோம் இனிமேல் நமக்கு ரன்னிங் வயர் தேவையில்ல பாருங்க பிங்க் கலர் வயர்ல இவ்வளவுதான் இருக்கு இப்போ அடுத்து வந்து நம்ம ரன்னிங் வயர் இல்லாம மேல கிராஸ் கட்ல நம்ம போட போறோம் இப்போ நம்ம போட போறது வந்து மேல கிராஸ் கட்ல பிஸ்கட் நடுவுல நம்ம போட போறோம் பாருங்க இந்த நாலு வயர்ல இந்த மாதிரி லூப்பா மடிச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க நாட் வயரையும் இந்த மாதிரி லூப்பா மடிச்சுக்கோங்க இப்போ இந்த மூணாவது நாட் வயர் எடுத்து இந்த ரெண்டையுமேவும் இப்படி சுத்திட்டு வரணும் இப்போ இந்த வயரை இந்த மாதிரி நடு செண்டில் விட்டுறணும் இப்போ இந்த வயரை இந்த பக்கம் விட்டு இப்போ நம்ம சுற்றிட்டு வந்த வயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே ரெண்டு லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துடணும் இப்போ திரும்ப என்ன பண்ணோம்னா இப்போ இந்த வயரை இப்படி இந்த மாதிரி பின்னாடி பரட்டி எடுத்துக்கணும் இதே மாதிரி இதையும் நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்ம நாலாவது நாட்டு வயரை எடுத்து திரும்பவும் இதே மாதிரி இதில் ஃபுல்லாக நம்ம சுற்றணும் இப்போ இந்த ஒயர் எடுத்து இந்த மாதிரி போட்டு இந்த ஒயர் எடுத்து இந்த நடுசெண்டில் போட்டுக்கணும் போட்டுட்டு இப்போ இந்த ஒயர் எடுத்து சுற்றி கொண்டு வந்த ஒயர் எடுத்து நம்ம இந்த லூப்புக்குள்ளே விட்டுடலாம் ரெண்டு லூப்புக்குள்ளேமே விடணும் பார்த்து நல்லா கிட்ட நல்லா நெருக்கி போட்டுக்கோங்க
இந்தமாதிரி டைட்டாக இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. அதேமாரி இது உள்ளே தள்ளிட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இப்போ இந்த கேப் உழுது பாருங்கள், இந்த கேப்பை நல்லா சரி பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி டைட்டாக பண்ணிட்டு இந்த ஒயரை அப்படி லைட்டாக இழுத்துட்டு மேலே எடுத்தீங்கன்னா சரியாயிடும். இப்போ நம்ம பிஸ்கட் போட்டோம். இப்போ அடுத்து வந்து இந்த கார்னரில் வந்து இந்த ரெண்டு ஒயர் எடுத்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். இதுதான் மேலே பார்டர் மாதிரி வரும், அதனால் இது ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் டைட்டாக போட்டோம். இப்போ இந்த ஒயர் எடுத்து இந்த ஒயரில் நம்ம ஒரு நாட் போடலாம். ஃபுல்லாகவே மேலே பிஸ்கட்டில் தான் வரும். போட்டோம். இப்போ இன்னொரு நாட் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு நாட் நம்ம போட்டுக்கலாம். இந்த ஒயரையும் இந்த ஒயரையும் நம்ம எடுத்து ஒரு நாட் போட்டுக்கணும். நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து போடுங்க. நீங்கள் நார்மல் நாட் போட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக நார்மல் நாட் போட்டு கூட அதுக்கப்புறம் கூட நீங்கள் பிஸ்கட் நாட் போட்டுக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேருந்தே பிஸ்கட் நாட் போட்டு வரேன். இந்த மாதிரி டைட்டாக இழுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஒயர் எடுத்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒயர் எடுத்து ஒரு நாட். நல்லா டைட்டாக பக்கத்தில் நெருக்கி போட்டுக்கோங்க. இப்போ மேலே ஒரு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், நடுவில் பிஸ்கட் நாட் போட்டு நம்ம பார்டர் வர மாதிரி நம்ம கிராஸ் கட்டில் நம்ம நார்மலாக நாட் போட்டிருக்கோம். இப்போ அதேமாரி இந்த ரெண்டு வயலில் நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். இதேமாரி நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல போட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்கே ஒரு நாட் இங்கே ஒரு நாட் போட்டோம். இப்போ அதேமாரி நம்ம பிஸ்கட் நாட் போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இந்த ஒயர் எடுத்து இந்த மாதிரி லூப்பாக மடிச்சுக்கோங்க. பக்கத்து ஒயர் எடுத்தோம், இந்த மாதிரி லூப்பாக மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம மூணாவது நாட்டில் இருக்க ஒயர் எடுத்து இந்த மாதிரி ரெண்டு ஒயரையும் நம்ம சுற்றிடலாம். இப்போ சுற்றிட்டோம். இப்போ இந்த ஒயர் எடுத்து இந்த நடுவில் விட்டுக்கலாம். இந்த ஒயர் எடுத்து இந்த ஓரத்தில் இந்த மாதிரி விட்டுக்கலாம். இதை அடியில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம சுற்றி வந்த ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே ரெண்டு லூப்புக்குள்ளேயுமே விட்டு வெளில எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஒயரையும் நடுவில் விட்ட ஒயரையும் இந்த மாதிரி மேலே எடுத்துக்கலாம். இப்போ நாலாவது நாட்டு ஒயர் எடுத்து நம்ம இந்த மாதிரி சுற்றி கொண்டு வந்துடலாம். ரெண்டு லூப்பையுமே மேலே சுற்றிடலாம். இப்போ அதே மாதிரி இந்த ஒயரை இந்த பக்கமும் நடு ஒயர் எடுத்து இந்த பக்கமும் நடுவில் விட்டுட்டு அதேமாரி சுற்றி வந்த ஒயர் எடுத்து இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் நம்ம விட்டுடலாம். இவ்வளோதான், பிஸ்கட் நாட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கஷ்டமெல்லாம் இல்லை உங்களுக்கு போடுறதுக்கு.
இப்போ இந்த மாதிரி லூஸ் பண்ணிட்டு இப்படி இழுத்துறங்க ரொம்ப டைட்டா போடாதீங்க அது பிஸ்கட் மாதிரி இருக்கு அது பார்க்கிறதுக்கு நான் பேஸ்க்கு வந்து உள்ள வயர் வச்சு நான் பின்னிருக்கேன் வேஸ்டான வயர்லாம் நம்ம நிறைய வச்சுருப்போம் அதில் தான் நான் போட்டிருக்கேன் பேஸில் சொருவும் பின்னும் போதேவும் நான் சொருவிட்டு சேர்த்து பின்னுவேன் அந்த மாதிரி தான் பின்னிருக்கேன் இதே மாதிரியே நம்ம சுற்றிக்கலாம் இப்போ இந்த வயர் இந்த பக்கமும் இந்த வயரும் ரெண்டுக்கும் நடுவில் இந்த மாதிரி விட்டுக்கலாம் இப்போ சுத்தின வயர் எடுத்து நம்ம ரெண்டு லூப்புக்குள்ளேயும் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு வயரையும் மேலே இந்த மாக்கா பரட்டிக்கோங்க இப்போ திரும்பவும் இந்த மூணு நாலாவது நட்டு வயர் எடுத்து இந்த மாதிரி சுற்றிக்கலாம் இந்த மாதிரி லூஸ் பண்ணி டைட்டாக இந்த பக்கம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பிஸ்கட் போட்டோம் இப்போ நம்ம நார்மல் நாட் போடலாம் இப்போ நம்ம போட்டோம் இப்போ அடுத்து ஒரு நாட் நம்ம போடலாம் நம்ம இதே மாதிரியே இந்த பக்கமும் ஒரு நாட் போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு நாள் இப்போ மேலே ரெண்டு வயர் எடுத்து ஒரு நாள் போட்டுக்கலாம் ஒன்றுமே இல்லை பாருங்கள் இந்த ஒயர் எடுத்து இந்த மாதிரி இப்படி லூப்பாக மடிச்சுக்கிறோம் அதே ஒயர் எடுத்து கீழே இந்த மாதிரி லூப்பாக மடிச்சுக்கோங்க இப்போ பக்கத்து நாட்டு ஒயர் எடுத்து இந்த நடுவில் பாருங்க இந்த நடுவில் இந்த மாதிரி இப்படி சுற்றி கொண்டு வந்துட்டு இந்த வயரை மேலே போட்டுட்டு இப்போ இந்த வயரை சுற்றி கொண்டு வந்த வயரை இந்த லூப்பில் போட்டுருங்க இந்த மாதிரி பின்னணும்னா சீக்கிரம் பின்னலாம் பாருங்க நம்ம மூணு லெக்கு நம்ம போட்டோம் இப்போ இதே மாதிரியே நம்ம சுற்றி ஒரு ரவுண்டு நம்ம போட்டு வரோம் பாருங்க ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நம்ம போட்டு வந்துட்டோம் பாருங்க லெக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம லெக்கு போட்டோம் இப்போ அடுத்து இதே மாதிரி தான் நம்ம கிராஸ் கட்டில் தான் போட போகிறோம் பாருங்கள் இந்த நாலு ஒயரில் தான் நம்ம பிஸ்கட் நட் போட போகிறோம் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரெண்டாவது ஒயர் எடுத்து நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இந்த மாதிரி லூப்பாக மடிச்சுக்கலாம் இப்போ இந்த பக்கம் ரெண்டாவது ஒயர் ஃபஸ்ட் ஒயர் எடுத்து இது ரெண்டு மேலேயும் இந்த மாதிரி சுற்றிடலாம் சுற்றிட்டு இந்த ஒயர் எடுத்து இந்த நடுவில் விடணும் இந்த ஒயர் எடுத்து இந்த மாதிரி சைடில் விட்டுறலாம் இப்போ சுற்றி வந்த ஒயர் எடுத்து இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயுமேவும் விட்டு வெளியில் எடுத்துடலாம் எடுத்துட்டு லைட்டாக இதை லைட்டாக இப்படி இழுத்துக்கோங்க இப்போ ரெண்டு ஒயருமே மேலே இந்த மாதிரி மேலே இழுத்துக்கலாம் இப்போ
செகண்ட் ஒயர் எடுத்து அதே மாதிரியே மேலே இப்படி சுத்திரலாம். சுத்திட்டு இப்போ இந்த ஒயர் இந்த பக்கமும் இந்த ஒயரை நடு பக்கமும் விட்டுறலாம். விட்டுட்டு இப்போ அதே ஒயரை சுத்தி வந்த ஒயர் எடுத்து இந்த ரெண்டு லூப் குள்ளையுமேவும் விட்டு வெளியில எடுத்துறலாம். இப்போ லைட்டா இந்த மாதிரி இழுத்துட்டீங்கன்னா கேப் உழுகாது. இப்போ பாருங்க இந்த மாதிரி லூஸ் பண்ணிட்டு இழுத்து விட்டுக்கணும். இந்த மாதிரி லைட்டாக கேப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக மேலே இழுத்துருங்க இந்த வயரை, சரியாயிடும். பாருங்க இப்போ நம்ம பிஸ்கட் போட்டோம். இப்போ அடுத்து வந்து இந்த ஒயர் எடுத்து நம்ம நார்மல் பேசிக் நட் தான் போட போகிறோம். இந்த மாதிரி லூப்பாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த ஒயர் எடுத்து இந்த மாதிரி சுற்றி கொண்டு வந்து இந்த ஒயருக்கு மேலே இந்த லூப்பில் விட்டுறலாம். எப்பயுமே நீங்கள் ஒயர் நாட் போடும்போது நல்லா டைட் பண்ணி போடுங்க. அதேமாரி பக்கத்து நாட்டு ஒயரையும் நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நாட் போட ஆரம்பிங்க. இப்போ இந்த சைடு போட்டோம். இப்போ இந்த பக்கம் போடலாம். பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம போட்டுக்கணும். மேலே வரையும் இந்த மாடலில் தான் வரும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிகினஸ் எல்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம். பாருங்க நம்ம பிஸ்கட் போட்டோம். இப்போ இப்போ அடுத்து இந்த கிராஸ்லாம் நம்ம போடணும். இது கிராஸ்கட் கூடனால நம்ம கிராஸாக வர்றது எல்லாமே இந்த மாதிரி தான் போட்டு வரலாம். இந்த மாதிரி மடக்கி இந்த மாதிரி கீழே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயர் எடுத்து நம்ம லூப்பில் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஒயர் எடுத்து இந்த மாதிரி மேலே விட்டுக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரொம்ப டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா பிஸ்கட் மாடல் தெரியாது, அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதுலேயும் ஒரு பிஸ்கட் நம்ம போட்டோம். இப்போ இந்த பிங்க் கலர் ஒயரில் தான் இப்போ நம்ம நார்மல் நாட் போட போகிறோம். இந்த மாதிரி கேப் உள்ளாமல் இப்படி இந்த மாதிரி லைட்டாக இழுத்துட்டு டைட் பண்ணி போட்டிங்கன்னா கேப் தெரியாது. இப்போ மேலே ஒரு நாட் போட்டுக்கொண்டே தான்
பாருங்க நம்ம ரெண்டு பிஸ்கட் நான் போட்டாச்சு இதே மாதிரி தான் மேலே வரையும் வரும் ஒரு 4 5 வருஷம் நம்ம போட்டுட்டு நம்ம பார்ட் 2 ல நம்ம பார்க்கலாம்